கோவாக்சின் அப்படின்ற இந்த தடுப்பூசி வந்து மூன்றாம் கட்ட ஆய்வுகளுக்கு செல்லவே இல்லை. ஆனா அரசு வந்து இந்த தடுப்பூசிக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு ஆப்ஷன்ல கொடுக்குறாங்க, நீங்க கோவிஷீல்டா கோவாக்சின் அப்படின்றத மக்கள் தான் எடுத்துக்கணும். ஆனா நீங்க இரண்டையுமே செலுத்தினா அதுவும் ஒரு பிரச்சனை தானே. பார்வையாளர்களுக்கு என் பணிவான வணக்கம். திஸ் இஸ் சதீஷ்குமார் ஃப்ரம் மோகன் குமார் நியூஸ். கோவாக்சின் தடுப்பூசி, கொரோனாக்காக கண்டுபிடிச்ச கோவாக்சின் தடுப்பூசியை மக்கள் போட்டுக்கிறதுக்கு அச்சம் இருக்குது, எதனால் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பேச போகிறோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும் அப்படின்ற எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. அதற்கு முன்ன நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய பிரதமர் மோடி ஐயா வந்து தடுப்பூசி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருந்தார். என்னென்னா கோவிட்லால் பாதிக்கப்பட்டவங்க அண்ட் இனிமேல் கோவிட் வராமல் இருக்கிறதுக்காக தடுப்பூசிகளை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் இரண்டு வகையான தடுப்பூசிகளை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் ஒன்று வந்து கோவிஷீல்டு அப்படின்ற தடுப்பூசி, இன்னொன்று வந்து கோவாக்சின் அப்படின்ற தடுப்பூசி. கோவிஷீல்டு அப்படிங்கிற தடுப்பூசி மூன்றாம் கட்ட நிலையை தாண்டி தான் வந்து ரிசர்ச் பண்ணி நமக்கு மக்கள் வந்து அரசு வந்து அங்கீகாரம் கொடுத்து கொண்டு வந்திருக்கு. ஆனால் இந்த கோவாக்சின் அப்படின்ற இந்த தடுப்பூசி வந்து இரண்டாம் கட்ட நிலையை மட்டும்தான் முடிஞ்சிருக்கே தவிர ஆராய்ச்சியில் மூன்றாம் கட்ட நிலைக்கு போகவே இல்லை. ஆனால் அரசு தரப்பில் எப்படி வந்து இந்த கோவாக்சினை வந்து மக்களுக்கு செலுத்த முடியும் அப்படின்னு எந்த தரப்பில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விவாதங்கள் வந்தது. இதனால் ஒன்றாம் கட்ட நிலை, இரண்டாம் கட்ட நிலை, மூன்றாம் கட்ட நிலை இந்த தடுப்பூசியில் அப்படிங்கிறத பற்றி நான் தெளிவாக சொல்லிடுறேன். முதல் கட்ட ஆய்வு நிலை அப்படிங்கிறது தடுப்பூசியோட பாதுகாப்பு தன்மையை உறுதி பண்ணுவாங்க. இரண்டாம் கட்ட ஆய்வில் அதற்கான தடுப்பாற்றலை தூண்டும் சக்தி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தான் கண்டுபிடிப்பாங்க. மூன்றாம் கட்ட ஆய்வில் தான் செயல்திறனை வந்து உறுதி செய்கிறாங்க. என்ன செயல்திறனை உறுதி செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு விவசாயி வந்து பயிர் போட்டால் மட்டும் போதுமா, இல்லை இல்லை அதற்கான உரம் அது என்னென்னமோ போட்டு தானே நம்ம வந்து ஒரு செடியை வந்து வளர்த்து கொண்டு வர முடியும், அதுக்கான பயனை நம்ம அனுபவிக்க முடியும். அதே போல தான் இந்த தடுப்பூசியிலையுமே சரி மூன்று கட்ட நிலைகள் இருக்குது உறுதிப்படுத்துறதுக்கு. இதில் மூன்று கட்டத்தையும் தாண்டினது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிஷீல்டு அப்படிங்கிற இந்த தடுப்பூசி மட்டும்தான். ஆனால் இந்த கோவிஷீல்டுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மூன்றாம் கட்ட நிலையை தான் ரிசர்ச் பண்ணி பார்க்கல, பிரிட்டனில் தான் இந்த தடுப்பூசிக்கான மூன்றாம் கட்ட நிலையை கொண்டு வந்திருந்தாங்க. சரி பிரிட்டன் மக்களுக்கு தானே இதெல்லாம் இன்ஜெக்ஷன் செலுத்த முடியும், அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அவங்களோட உடல் அமைப்புக்கு தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆரோக்கிய குணத்திற்கு தானே கண்டுபிடிச்சிருப்பாங்க, இந்தியர்களுக்கு இது எப்படி செலுத்த முடியும் அப்படின்னு ஒரு விவாதமும் ஒரு பக்கம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவாக்சின் அப்படின்ற இந்த தடுப்பூசி வந்து இரண்டாம் கட்ட ஆய்வு நிலையை மட்டும்தான் பூர்த்தி பண்ணியிருக்கு, மூன்றாம் கட்ட ஆய்வு நிலைக்கு செல்லவே இல்லை. ஆனால் அரசு வந்து இந்த தடுப்பூசிக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்து மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு ஆப்ஷனில் கொடுக்குறாங்க, நீங்கள் கோவிஷீல்டா கோவாக்சின் அப்படின்றத மக்கள் தான் எடுத்துக்கணும். ஆனால் நீங்கள் இரண்டையுமே செலுத்தினா அதுவும் ஒரு பிரச்சனை தானே, இரண்டையும் செலுத்தி அதில் ஒரு பக்க விளைவு வந்து அதற்கு நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முழுசாக அங்கீகாரம், அதாவது மூன்று கட்ட ஆய்வையும் முடிச்சுட்டு அங்கீகாரம் கொண்டு வந்து சேர்க்கிறது தானே சரியான வழி அப்படின்னு பல இடத்துல பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோவாக்சின் வந்து ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் டார்கெட் பண்ணி போயிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறது, 99 பேர் தான் இந்த கோவாக்சின் தடுப்பூசியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும் தான் இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கோவாக்சினால் நிறையப்பட்ட விவாதங்கள் வந்துட்டுருக்கு, அச்சுறுத்தல் வந்துட்டுருக்கு, பயம் வந்துட்டுருக்கு, இதை போடலாமா வேணாமான்னு சொல்லி. முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கு சரி அண்ட் அதாவது குழந்தை பெற்று ஒரு சில மாதங்கள் உள்ள பெண்களுக்கும் சரி அண்ட் குழந்தைங்களுக்கு சிறு குழந்தைங்களுக்கும் சரி இந்த கோவாக்சினை கொண்டு வந்து சேர்க்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுன்றதையும் ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கணும் இல்லையா, பார்க்காதனால இந்த படி ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல மருத்துவ வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வரோம் இந்த சேனலில் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, உங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லைன்றது உங்களோட உள் மனசுக்கு தெரியும், உங்களுடைய உடல் சுகத்திலே உங்களுக்கு தெரியும், எனக்கு இல்லைப்பா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த தடுப்பூசி விஷயத்தை வந்து ஒரு சிலர் வந்து போட்டுக்கொண்டாங்க, ஒரு சிலர் போட வேணான்றாங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கோங்க. அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோம், தடுப்பூசிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு கொரோனா இருக்குது பாசிட்டிவ் அப்படின்னா உடனே தடுப்பூசி பயன்படுத்திக்கோங்க. மக்களுக்காக அரசு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை, அதை ஏற்றுக்கோங்க. அண்ட் இதே போல் பல விஷயத்தை நம்ம இந்த சேனலில் பேசியிருக்கிறோம், அதற்காக நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.